நேருக்கு நேராக கருணாநிதியை பார்ப்பதற்கு எனக்கொன்றும் பயம் கிடையாது. ஆனால் நேருக்கு நேர் என்னை சந்திப்பதற்கு கருணாநிதி தான் பயப்படுகிறார். அதனால்தான் 2006 கருணாநிதி நீ ஒண்ணுமே கிளிக்கிறீங்கிற நாங்க இவ்வளவு கிழிச்சுன்னு சொல்லிதான் பத்திரிகை எல்லாம் கொடுத்துருக்கிறோம். மேடம் பேச்சு பேசும்போது ஒரு எதிர்க்கட்சி தலைவர், ஒரு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிழிச்சதுங்கிறாரு. நாங்க கிழிச்சதுதான் சொல்லிடுறோம். நீ சட்டமன்றத்துக்கு வர்றதில்ல, அரசாங்கம் போடுற திட்டத்தையும் பாக்குறதில்ல, நாட்டுல என்ன நடக்குதுன்னு பாக்குறதில்ல. அப்படி என்ன தெரிஞ்சுக்க முடியும்? காவலர்களை அழைத்து அவர்களும் மெத்த சிரமப்பட்டு இவர்களை வெளியே தூக்கி கொண்டு இழுத்து கொண்டு செல்வார்கள். இப்பொழுது அதெல்லாம் தேவையில்லை. இரண்டு வார்த்தைகளை சொன்னால் போதும். ஒன்று கச்சத்தீவு மீட்பு. கச்சத்தீவு என்று சொன்னால் எதிர்கட்சியினர் வெளியே கிளம்பி விடுகிறார்கள். இரண்டாவது பூரண மறுவிலக்கு நீக்கம். இதை சொன்னாலும் வெளியே கிளம்பி விடுகிறார்கள். தங்களுடைய பணியை நான் எளிதாக்கி இருக்கிறேன். சொல்லியிருக்காங்களே, யாருக்கும் பாதிப்பு இல்லை, அதனால நீங்க அச்சப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அச்சப்படுறேன்னா, ஏற்கனவே மாண்பு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொன்னார், 70 வயசுக்கு மேலேனா அண்ணா அதனால அச்சப்படுகளே. அந்த கவலையே வேண்டியது இல்லைன்னா, நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எதிர்கட்சியினர் எவ்வளவுதான் கூச்சல் போட்டாலும் உண்மைகளை மறைக்க முடியாது. கச்சத்தீவு தாரை பார்க்கப்பட்டதற்கு திமுக தான் காரணம், அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி தான் காரணம். இந்த மீனவர்கள் படும் அல்லர்களுக்கெல்லாம், வைத்துக் கொள்ளும் இன்னல்களுக்கெல்லாம் காரணம் திமுக தான், திமுக தான், திமுக தான். அதை உத்தரவு போட முடியாது. நீங்க தான் காட்டா பண்றேன் நீங்க நினைச்சீங்களா? ஒண்ணு நடக்காது. எதிர்கட்சி தலைவர் பேசுகின்ற பொழுது அமைதியாக இருந்தோம். நான் எழுந்து